ஹே கைஸ் வெல்கம் பேக் லாஸ்ட் சேனல். நான் உங்க ஸ்பீக்கர் எப்படி இருக்கீங்க? நீங்க நம்ம என்ன பத்தி ரியாக்ட் பண்ண போறோம்னா, நம்ம விஜய் தேவரகொண்டா இருக்கார், அவரோட நெக்ஸ்ட் மூவி தான் லைகர். ஸோ அதில் வந்து ஒரு பாக்ஸராக வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பெருசாக கிடையாது. ஸோ அதை கிரியேட் பண்ணுறக்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்டி பக்டி, என்னத்த பக்டி சக்டின்னு தெரியல, பேட் வேர்டு இல்லை, நல்ல வேர்டு தான், இதோ ஃப்ளோவில் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ வந்து அந்த பாடலை வந்து ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுங்கள். பட் நம்ம லாங்குவேஜ் தமிழில் பார்த்தா நான் ரியாக்ட் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக கூட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து விஜய் தேவரகொண்டா வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கிற மாதிரி, அவர் கையில் ஒரு பூங்கொத்து, தலையில் அவரால் வைக்க முடியாதுன்றனால வேறு ஒரு இடத்துல வச்சு நின்றுட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. பெண்கள் மத்தியில் ஒரே பரபரப்பாக இருந்துச்சு, ஆண்கள் மத்தியில் வந்து இணையம் எப்படி நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ படத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டால் பெருசாக இல்லை. ஸோ வந்து படத்துக்கு பயங்கரமாக செலவு பண்ணி எடுக்கிறாங்க. படத்தில் வந்து நம்ம மைக் டைசன் வந்து நடிக்கிறார். ஸோ அந்த அளவு பெரிய லெவலில் பண்ணுறாங்க. பட் இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொமோஷன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ கிரியேட் பண்ணுறக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி வந்த பாடல் தான் இந்த அக்டி பக்டி. ஸோ அந்த வீடியோ பார்த்தா நம்ம இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்கில் பொறுத்த மாதிரி லாஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. வாங்க நம்ம போய் வீடியோ பார்த்தலாம். ஓகே, வீடியோ பார்க்கலாம். அக்கடி பக்கடி திக்கடி கிடி திக்கடி திக்கடி வீடியோ சாங் திக்கடி திக்கடி கிடி திக்கடி 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 திக்கீரோ திக்கீரோ திக்கீரோ. பின்னாடி உட்காந்து போறதுக்கு ஆள் இல்ல, இவர் முன்னாடி உட்காரச்சிட்டு போறாரு. குத்து சாங் லைகர் ஸ்டெப்பா பிக்கடி துக்கடி பிக்கடி வாட் தி ஃப ஹேய் இங்க பாத்தீங்களா பட்டா சக்சஸ்லாம் கட்டறாரு அனன்யா. நல்லா இருக்கு. ஐயோ, ஆக்சுவலாக வந்து ஒரு தவறு நடந்து விட்டது. ஸோ வந்து விட்ட சாங்கே ஒரு 2 நிமிஷத்துக்கு தான் விட்டுருக்காங்க. நான் வந்து ஐயோ தெரியாதமா மறுபடியும் ப்ரோமோவே வந்து ப்ளே பண்ணிட்டேன் போல நினச்சிட்டு வீடியோ வேற கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, சாங் பார்த்த வரைக்கும் நைஸ் நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு பிடிக்கிற பாடல் மாதிரி இருந்துச்சு. இந்த செட்டு இதெல்லாம் பார்க்குறக்கு அப்படியே ஏதோ ஹிந்தி மூவி மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரோட ஸ்டெப்ஸும் அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஏதோ ஹிந்தி படத்தில் ஹிந்தி சாங்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே நைஸ் நல்லா இருந்து. லிரிக்ஸ்லாம் வந்து ஒன்றும் புரியல. லிரிக்ஸ் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், சாகர் மோனி தமிழில் யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இங்கே வந்து சாகர் தான் காட்டுது. ஸோ மியூசிக் கம்போசர் வந்து லிஜியோ ஜார்ஜ் டிஜே செட்டாஸ். யார் இவர்கள்? சரி ஓகே. ஸோ பார்த்த வரைக்கும் நைஸ் நல்லா இருந்துச்சு, ஸ்டெப் நல்லா இருந்துச்சு, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சின்னா அனன்யா வந்து பார்க்க நல்லா இருந்தாங்க, நைஸ் அப்படி இருந்துச்சு. மற்றபடி ஓகே. ஸோ இந்த படத்துக்கு வந்து இந்த படம் எப்போ ரிலீஸுன்னு தெரில, படம் வந்தால் தான் தெரியும். ஸோ பார்த்த வரைக்கும் ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, செட்டாச்சாலாம் வந்து விஜய் தேவரகொண்டா அப்படி பயங்கரமாக டான்ஸ் நம்பர்லாம் அப்படி நான் பார்த்ததில்லை. எனக்கு ஏதோ செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு, அவர் கம்ஃபர்ட் ஜோன்லேயே இல்லாத மாதிரி இருந்துச்சு.
நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா, நல்லா இருந்துச்சா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லைகர் படம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு? நிறைய பாக்ஸிங் மூவி வந்துடுச்சு, இப்போ தமிழில் கூட பாக்ஸர்னு வந்து நம்ம அருண் விஜயும் நம்ம ரித்திகா சிங்கும் நடிச்சுட்டு இருக்காங்க, அந்த படம் வரப்போகுது. ஸோ வந்து கண்டினியூஸாக நிறைய பாக்ஸர் மூவி வந்துருச்சு. ஸோ பெருசாக என்ன இருக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் வந்து நம்ம இவர் இருக்கார்ல, மைக் டைசன். ஸோ மைக் டைசனுக்காக வந்து நம்ம வந்து பார்க்கலாம், மைக் டைசன் எதுக்காக வராரு அப்படின்றதுக்காக நம்ம வந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணோம்னா வந்து காலையிலே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எவனாவது ஒருத்தன் போட்டுட்ருவான் இதுக்காக தான் வராரு அப்படின்னு, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் ஃபுல் படம் தியேட்டரில் போய் பார்க்குறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு, பாட்டு எப்படி இருந்துச்சு, படம் எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி இருந்தார், ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருந்தாங்களே கொஞ்ச நாள் முடிவு ஒரு சாலா ப்ரீட் அப்படின்னு, அது எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், லாஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அண்டில் சீ நெக்ஸ்ட் டைம், ஐம் யூர் ஹெச்பி கே, உங்கள் லாஸ்ட் சேனல் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் அடுத்த பாடலில் அடுத்த ட்ரெய்லரில் மீட் பண்ணலாம். பை அகிடி பிகிடி வத்தா.